எக்ஸ்ப்ளோஷன் சீன் இருக்கு. அது வந்துட்டு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸே இல்லாம முழுக்க முழுக்க வந்துட்டு ஷூட் பண்ணோம். அதாவது வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோஷனை மேக் பண்ணி அதை வந்துட்டு நாங்க வந்து லைவா ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வார்னர் ப்ரோஸோட வந்துட்டு கொலாப் பண்ணிட்டு இருந்த நோலர் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யூனிவர்சல் பிக்சர்ஸோட கொலாப் பண்றாரு. கையோட நிறைய டிமாண்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $100 million பட்ஜெட்டா வைக்கிறாரு. அதே $100 million வந்துட்டு ப்ரொமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கும் வைக்கிறாரு. ரிலீஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட டே வரைக்கும் வர ப்ராஃபிட் மொத்தத்திலுமே வந்துட்டு ஒரு 20% ஆஃப் ப்ராஃபிட் வந்து அவரை தான் போய் சேரும். ஆல்ரெடி இந்த படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ற வகையில ராபர்ட் டவுனி ஜூனியர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நடிச்சதுல இந்த படம் தான் ரொம்ப பெஸ்டான படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன் ரீசென்ட் இன்டர்வியூஸ். இது மட்டும் இல்லாம நோலன் வந்துட்டு சீட் சஜஸ்ட் பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமால நார்மலான சினிமால உட்காந்து பாக்குறீங்க அப்படின்னா தேர்ட் ரோல வந்துட்டு நடுவில் வந்து உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே ஐமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போய் மிடில் ஆஃப் த தியேட்டர்ல உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஓபன்ஹைமர் போவீங்களா இல்ல பாபி போவீங்களா இல்ல ரெண்டு படத்துமே போவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு நீங்க இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.